தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி விலகியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை திறன் மேம்பாட்டு திட்டத்தில் ஊழல் செய்ததாக கூறி அண்மையில் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நடவடிக்கை தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கைது நடவடிக்கைக்கு ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த விவகாரத்தை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஜனசேனா கட்சி விலகுவதாக பவன் கல்யாண் அறிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பவன் கல்யாண் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 100 விழுக்காடு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்ததோடு 2024 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தெலுங்கு தேசம் ஜனசேனா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தாா்.